வைப்பூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல தாமன் ஒரு செட்டியா இருந்த தாமன், அவருக்கு பல லட்சம். அவர் மனைவி அப்பா ஒரு 25 ஆம்பளைங்க ஒன்னா பிறந்து சேர்ந்தாரு. ஜவான் கணவனையே நடுங்க வைப்பா. இங்க வாங்க, இதை வயல போட்டு போங்க. சரி, சாப்பிட்டு போடணும் கூட சொல்ல, வயல போட்டு போங்க. ஆட்டி படைக்கிறார், எறும்பு மூக்கில் இருக்கிற நொய்யு தூக்கி உள்ள போட்டுக்குவார். புண்ணியவதி சாப்பிட்டு இலை வெளியே போனா எந்த பிராணிக்கும் வேலை இருக்க, சுத்தமா போய்விடும். உள்ளூர் பிராணிகள்லாம் பார்த்து பார்த்துட்டு நாம் செய்யற வேலையெல்லாம் நம்மளே செஞ்சேன்னு சொல்றாரு. அவருக்கு பெண் குழந்தை சப்த கன்னியமே. தங்கச்சி இறந்துட்டா தங்கச்சி மகன் வீட்டிலேயே மாடா உழைக்கும். இவர் மாப்பிள்ள, எனக்கு ஆம்பளை குழந்தை கிடையாது, பெண் குழந்தை தான். எல்லாம் என் சொத்தெல்லாம் பெண்களுக்கு தான் சேரும். எனக்கு பல லட்சங்கள் இருக்கின்றன. கணக்கில் காட்டாத பணமும் அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கிறேன். மூத்த பெண்ணு கமலா உனக்கு, நீ இந்த வீட்டு ஏட்ட மாப்பிள்ள நல்லவள். கமலாவை கடக்கனால பார்த்து பார்த்து சிரிச்சுக்கணும். பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய முதலாளி வந்து உங்கள் பெண்ணை எங்கள் பையனை கொடுங்க. அந்த அம்மா கொடுத்து, சரி மாப்பிள்ள நீ வெத்தப்பட்டுக்காதே, கமலா போனாலும் அடுத்த பெண் அமலா உனக்கு இருக்குது. சரி மாமா. கோயம்புத்தூர்ல இருந்து 5 மில்லுக்கு தலைவர் வந்து உங்க பெண்ணை எங்க பையன். அந்த அம்மா சிக்னல் கொடுக்கிற, சரி மாப்பிள்ளைய வருத்தப்பட்டுக்காது, 3வது பெண்ணு நிமலா உனக்கு. கமலா போய் அமலா போய் நிமலா போகலாவா போகுது. திருச்சினாப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய நிலஸ்வான் நம்ம நங்கவரம் பண்ண மாதிரி பெண்ணுங்க. அந்த அம்மா ஏன் முழிக்கிற, கொடுத்து விடு மாப்பிள்ளை, நீ ஒன்னும் நினைக்காதே, 4வது பெண்ணு விமலா உனக்கு. கமலா போய் அமலா போய் நிமலா போய் விமலா. இதான் எந்த ஹைகோர்ட்டில் போடுறது? மாமி சொன்னபடி மாமா ஆடுறாரு. எந்தெந்த வீடுகள் இப்படி இருக்குதோ கடவுளே எந்த அளவில். சரி மாமா. அப்புறம் பம்பாயிலிருந்து ஒரு பெரிய ஷர்ட், உங்க பெண்ணை நம்ம பையனை கொடுக்கும். அந்த அம்மா இங்க வாங்க, இந்த மாதிரி சான்ஸ் வராது, கொடுத்துரு மாப்பிள்ள, நீ ஒண்ணு நினைச்சுக்காது, 5வது பெண்ணு மாலா உனக்கு. கமலா போய் நிமலா போய் அமலா போய் விமலா போய் மாலா. சரி, அது செவத்த பொண்ணு வரட்டும். மெட்ராஸ்லிருந்து பெரிய தொழில், பெரிய தொழில், சரக்குகள்லாம் காட்சி விற்கிறது. அவர் வந்து பெண்ணை கேட்டார், அந்த அம்மா இந்த சான்ஸை விட்டுறாரு. மாப்பிள்ளையே நீ வருத்தப்பட்டுக்காதே, பொருத்தவம் பூமி ஆழ்மா. 6வது பெண்ணு பாலா உனக்கு. கமலா போய் அமலா போய் நிமலா போய் விமலா போய் அப்புறம் மாலா போய் பாலா 6வது. அதுக்கு 6வது வந்துட்டா என்ன பண்ணுறது? 6வது பெண்ணு, அதுக்கு 6வது வந்துட்டா சரி அது ஆகுவார். திடீர்னு வந்தான் மைசூர் சந்தனத்தூர். உங்க பெண்ணு அந்த அம்மா கொடுத்துட்டு மாப்பிள்ளை,
ஏழாவது பெண்ணு நீலா உனக்கு கடைக்குட்டி. அது தலைமையை பின்னி விட்டு இங்க கொஞ்சம் முடிமையில வெட்டி இப்படி முடிச்சுட்டு கமா. சரி, இந்த பெண்ணா திடீர்னு நெல்லூர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து உங்க பெண்ணை எனும். அந்த அம்மா கணிச்சா சரி மாப்பிள்ளையே நீ கவலைப்படாதே, நம்ம சுஜாதியிலே நம்ம பங்காளியிலே ஏதாவது பெண்ணை பார்த்தும் கட்டி வைக்கிறோம். இப்போ கடைசி பெண்ணு பேர் என்ன சொன்னேன், நீலா. அந்த ராத்திரி அந்த நீலா சாப்பிட்டு எலையே நடவழியா போய் தோட்டத்தில் போட அவன் நடையில உட்காந்துக்கணும். ஏமா இந்த பெண்ணு அத்தான் 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 செத்தான் அத்தான் வருத்தப்படுற. எங்க அப்பா என்ன உனக்கு தானே தர்றேன்னு அப்பவே நான் தங்கள் வாழ்க்கை துணைவியாக நான் தமிழ்நாட்டுக்கு சொன்ன மாத்திரத்திலே நான் தங்கள் மனைவியாக ஆகிவிட்டேன். ஆட்டுக்கு பலமுறை ரோமம் வெட்டலாம், தோல் உரிக்கிறது ஒரு முறை தான். என்னை தருகிறேன் என்று எங்க அப்பா சொன்னாரே அன்னைக்கு உங்கள் மனைவிய, நீங்க இதய ராஜா நான் இதய ராஜா அத்தான். உங்களுக்கு நான் போடுவேன் தங்க பொத்தான் அத்தான். நீ யாரு நான் தந்தி, நீ வானம் நான் தந்தின தாயின் மீதானை சத்தியத்தின் மீதானை தர்மத்தின் மீதானை நீங்கதான் என் புருஷன், நான் உங்கள் அடிமை. நீரா உங்க அம்மா கொண்டுடுவாளே, அவர் ராட்சசி ஆச்சு, உங்க அப்பாவையே ஆட்சி படைக்கிறாளே, நீங்க கவலைப்படாது, நீங்களும் நானும் ஊரை விட்டு போறேன். நிலா ஒரே இரு 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 தனப்புறையர்கள் இந்த அம்மா நாலு புடையை தூக்கி பையில வச்சுக்கினேன், அவன் ரெண்டு வேட்டி வச்சு 12 மணி கதவை திறந்து ரெண்டு பட்சிகளும் பறந்து போயிடுச்சு. 5-6 நாளா நடந்து நன்னிலம் நன்னிலம்னு ரயில்வே ஸ்டேஷன், அங்க திருமருகல்னு ஒரு சிவஸ்தலம், அங்கே மருகத் பெருமானை வணங்கி விட்டு கோயில் பக்கத்துல ஒரு திருமடம், பாயா தலகனியா பாவம். அந்த ஓரமா அந்த இளைஞன் படுத்தான், இந்த ஓரமா அந்த பெண் குழந்தை படுத்தான் சேர்ந்து படு. ஏன்னா பாணிக்கிற நாள் ஒழுக்கம் உள்ள நாள் நேர்மை நிறைந்த நாள். அந்த ஓரமா அந்த இளம் வைசியம் படுத்தான். இந்த அம்மா இன்னும் தீண்டல, நாகன் தீண்டி விட்டு விஷவேகன் தலைக்கு ஏறி சிவா சிவா அந்த பாம்பு படம் எடுத்து கொண்டு பிராணபதி அவ தொலைது என்ன தொடர்றதுக்கு வருகிறது. அவன் தலை கிரு கிருன்னு சுத்தி கண்ணு செருகி மாண்டு எப்படி நடு நிசி உற்றாரும் உறவினரும் இல்லை, நந்தி வந்தவன் மாண்டு போன, நான் யாரை நோவேன், என் துன்பத்தை யார்கிட்ட சொல்லுவேன். வாழறவு தீண்டவும் தான் தீண்டாளாகி அறவன் தீண்டியது அந்த உத்தமி தீண்டல பாணிக்கிறார். இந்த தமிழகம் ஒழுக்கம் நிறைந்த நாடு, தீண்டாமல் 2 கஜம் தள்ளி நின்று அழற ஏண்டியம்மா அழறேன்னு அக்கம் பக்கம் உள்ள ஒத்தனம் கேட்டு அம்மா அழறையேன்னு கேட்க வேணும், அது தூங்கும்.
சவத்தை நோக்கி அழுது கொண்டிருக்கிறாள். சவம் 4:30 கதவு திறந்து அர்ச்சகர் பரிச்சாரகெல்லாம் உள்ள போற. சவத்தை நோக்கி அழுது அந்த பெண்மணி சிவத்தை நோக்கி அழுகிற கருணை கதறி, தேவதேவா அடியவராம் இமயவர்தம் கூட்டம் உய்யே. நரை திரை மூப்பு இல்லாமல் சந்தனமே இளமையோடு வாழ வேண்டும் என்று தேவர்கள் பார்க்கடல் கடைந்தார்கள். எதிர்பார்த்தது அமிர்தம், வந்தது ஆலகாலர். அத்தனை பேரும் விழுந்தடிச்சு கை லாசாம இருப்பாரு கைலாசு வந்து கை லாசாம இருப்பார். தேவதேவா மகாதேவா கருணை கடலே என்று தொழுதார்கள். அந்த தேவர்களுக்காக நீ நஞ்சை உண்டாயே. அடியவராம் இமயவர்தம் கூட்டம் உய்யே. அலை கடல் நஞ்சி உண்ட அமுதே. அந்த ஆலகால விழத்தை விட கொடியதா இந்த பாம்பின் நஞ்சு. அடியவராம் இமயவர்த்தம் கூட்டம் உய்ய அலை கடல் நஞ்சி உண்ட அமுதே. இது சின்ன பாம்பு, நீ உடம்பெல்லாம் சர்ப்பம் போட்டிருந்த சர்ப்பாபரம். இத்தனை பாம்புகள் அணிந்து கொண்டிருக்கிறீ, இந்த குட்டி பாம்பு விழுத்த போக்க முடியாதா சுவாமி? கணவனார் இறந்தவனா மனைவி அந்த காலை தொட்டு மார்பில கை வச்சு அழுவார். அதுக்கு எனக்கு அறிகிறது. இது எதிர்காலத்து கணவனார் மாண்டு போறார். தீர விழாரவு அணிந்த நிமலா அம்மா, அவன் இறந்து விட்டான். ஜட்ஜிமெண்டான கேஸ் மாதிரி. ஏம்மா அழறேன்னு சொல்லாதே சுவாமி, நான் பெண் பிள்ளை. சாம்பலா போனானே மன்னதன், அதையே உய்வித்தாயே. அதை விடதா இது மட்டும். வெந்து பொடியானே காமனுயிர் இறறி வேண்ட புரிந்தடித்த புண்ணியனே. தேவனீர் கைலாசத்தில் நெத்தி கண்ணாலே சாம்பலா போனானே. அந்த ரதி வந்து அழுதாளல்லவா, அத சொல்ற இந்த அம்மா. பொடியாகி காமனுயிர் பொடியாக இறறி வேறதி இறறி வேண்ட போய் அது சாம்பலா போச்சு, அதையே பிழைக்க வச்சியே. இங்க சாம்பலா போகல, உயிர் தானே போச்சு, இது எழுப்ப கூடாதா சாமி? 4வது வரி சொல்லப்ப, எல்லா கோயில பிரகாரத்திலே பூச்செடி இருக்கு. இங்க கூட 1-2 இருக்கு செடி. இந்த பூ எடுத்து அந்த அர்ச்சகர் போடுவார். வேற ஒன்றும் இல்லைன்னா 2 பூ எடுத்து போடுவார். மயிலாப்பூர் கோயிலில் பாருங்க, திருவது அது அந்த அம்மா சொல்லு. கடியா கடினா வாசனை கடியாறு மலர்ச்சோதை மருந்து சூழ்ந்த மருந்துனா பக்கம். அந்த பிரகாரத்திலே அலறி செடி செம்பருத்தி ஒத்த நந்தியாவிட கடி கடினா வாசனை கடியாறு மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த கவின் கவின் அழகு கவின் மருக பெருமானே காவா என்று அந்த அம்மா அழற. இந்த கோயிலை சுத்தி பூத்திருக்கிற செடிகள் இருக்கின்றனவே, செடி செடி இருக்குது இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுக்கு சொல்லு அர்த்தம் வேறு, உள்ளே பளிச்சுன்னு ஒளி விடுகிற அர்த்தம் வேறு. இது வடமொழியிலே வியஞ்சகம்னு சொல்லுவாங்க, தமிழில இறைச்சி பொருள்னு. நான் ஒன்று இப்படி சும்மா அப்படி காமிக்கிறேன். இந்த அண்ணா சமுத்திரம்னா உள்ளுக்குள்ள என்ன பொருள்? சமுத்திரத்தில் இவ்வளவு தண்ணி இருக்குது, முத்து இருக்குது, பவளங்குது, சக யாருக்காவது கொடுக்குது? எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் கொடுக்க மாட்டான் பரமலோபி சமுத்திரம். இதான் அந்த குறிப்பு பொருள். இங்கே பூத்திருக்கின்ற செடிகள் சூழ்ந்த மருகள்னா என்ன பொருள் சொல்கிறேன்.
இதுவரைக்கும் யாரும் எழுதாத அர்த்தங்கள். பெரிய பிராந்து பதவியில் உரை எழுதுனா, இப்ப அடியேன்னு சொல்ற உரை இதுவரைக்கும் யாரும் எழுதல. செடி கொடிகளுக்கு ஓரறி, நத்தைக்கு சங்குக்கு ஈரறி, எறும்புக்கும் கரையானுக்கு மூணறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களை பலருக்கும் ஐயறிவு, எல்லாருக்கும் ஆறறிவு கிடையாது. ராமர் சொல்ற, நான் சொல்றேன், நான் சொன்னா உலகம் ஒத்துக்குமே. ராமச்சந்திரமூர்த்தி, தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னரராயின் உயர்ந்துள மக்களும் விலங்கே, மனுவின்னறி புக்கவேல் விலங்கும் புத்தேடி. கம்பராமன் அடியேன் எழுதி நூல்கள்லாம் வசதி உள்ளவங்க ஒரு செட்டு வாங்கி வச்சு படி. மக்கள் தானே ஆறறிவினரே, மனிதனுக்கு ஆறறிவு, செடி கொடிக்கு ஓரறிவு. நான் ஒரு பெரியமேஷன் வீட்டுக்கு போனேன், நான் உலகம் அறிஞ்ச புலவன் அடியேனே எல்லாருக்கும் தெரியும். வாங்க வாங்க, என்னங்க நீங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டீங்களே, நீங்களே வந்துட்டீங்களே, உட்காருங்க உட்காருங்க. ராஜோபச்சாரம் பண்ணி சோஃபாவில் உட்காரு. காலையில் 6:30 நான் பூஜை பண்ணிட்டு போனேன், ஒன்றும் சாப்பிடல. உட்காரு, இன்னும் ஒன்றும் சாப்பிடல, உட்காருங்க. அப்புறம் 7:30, 8 இட்லி இட்லி கொடுப்பாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் அவர் எல்லாருக்கும் போடாமல் இல்லை, அள்ளி அள்ளி போடுற. இடியாப்பம், சப்பாத்தி, உருளைக்கிழங்கு மசியல், சொதி, அப்புறம் வந்து தோசை, தோசை ஆப்பம், தேங்காய் பால், நல்ல அருமையான சேமியா உப்புமாவும், ஃபஸ்ட் கிளாஸ் இட்லி, மாட்டுக்கு மைசூர் பாவு, ஆட்டுக்கு அல்வா, குதிரைக்கு குலோப்ஜான், என்ன எலிக்கு எலுமிச்சை முழஞ்சோல், பூனைக்கு பூந்தி, பன்னிக்கு பாதாம் கீர். இந்த ஆறறி படைச்ச புலவனுக்கு பச்சை தண்ணி இல்லை, வயிறு பசிக்குது துடிக்குது. என்ன கோபம் வருமே வராத, ஒத்துருக்குமே போகலன்னு சரியில்லாம். மாட்டுக்கு மைசூர் பாவு, ஆட்டுக்கு அல்வா, குதிரைக்கு குலோப்ஜான், பன்னிக்கு பாதாம் கீர், மனுஷனு கொடுங்க. ஓய், இந்த பண்ணியை விடவா நான் மட்டும், இந்த பண்ணிக்கு வாதாம் பாரு போறேன், எனக்கு ஒன்றும் போடலையேன்னு கேட்பேன்ல. அதை சொல்ற அந்த அம்மா, ஓரறிவி படைத்த செடி பூத்து குலுங்குது, ஆறறிவி படைத்த நான் உன் கோயிலில் வந்து புருஷனை எழுந்து பூவை எடுத்தன்னா, அந்த செடிக்கு இருக்கிற புண்ணியம் கூட எனக்கு இல்லையா சுவாமி? உள்ளுக்குள்ள துவனிக்கிறார். நான் பெரியவரான நுட்பம், இதுவரைக்கும் வெளியே வராத உரை, இதுவரைக்கும் யாரும் இந்த உரை எது. எனக்கு தீட்சை கொடுத்தவரே சொன்னார் ஒரு நாள், தம்பி இதெல்லாம் உன்னத்தவர யாரப்பா சொல்ல போகிறார், என்ன நீ தான் கும்பிடுவ, குருநாதர் தானே, எப்படியோ இதெல்லாம் உனக்கு முருகனை உணர்த்துகிறார், அதனால் எனக்கு குருநாதரே இதை பாராட்டினாரேன்னு எனக்கு நிறைவு. கடியாறு மலர்ச்சோலை மருங்கு சுண்ட கடின்மறு கவின்மருக பெருமானே காவா என்று இப்படி அந்த அம்மா அழுதுங்கிற. நீங்க கார்பரேஷன் கமிஷனுக்கு விண்ணப்பம் கொடுத்தா சேவகம் வீட்டுக்கு வருவோம், நான் கொடுத்தது நேரம் அங்கே இங்கே வருவோம். ஆண்டவனுக்கு விண்ணப்பம் கொடுத்தா 7 ஞான சம்பந்தர் கோயிலுக்கு வர்ற, திருஞான 7 நம்மளை அந்த தேவஸ்தானம் பியூன், ஏன் அந்த பொம்பளை எழுத அந்த பக்கம் போச்சொல்லு, நீ சொல்லு, இப்படிதானே சொல்லு. ஏழைகளை கண்டு இறங்குவது தானே அறிவு. அவர், அம்மா ஏம்மா எழுத சுவாமி, பலம் பொழில் சூழ் வைப்பூர், எங்கள் அப்பா பேர் தாமன், நாங்கள் 7 அங்கே இறந்து இருக்கிறாரே எங்கள் அத்தை மகன், ஒவ்வொரு பெண்ணையும் தருகிறேன் தருகிறேன் தருகிறேன்னு சொல்லி அவருக்கு திருமண போட்ட,
கடைசியில என்ன இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறேன்ட்டார். அது கற்புக்கு இழுக்கு. ஆகையினால நான் எல்லாருக்கும் தெரியாம இவரை பின்பற்றி வந்தேன். அவர் அறவன்றின்றி மாண்டு விட்டார். நான் அவரமாக போயிட்டேன். அம்மா அழாதே, உன் புருஷன் பொழைச்சு என்ன சக்தி. உள்ள வந்த சடையாரை எவ்வுயிர்க்கும் தாயானானை சசி கண்ட மௌலியானை சடையானை சங்கரனை சசி கண்ட மௌலியானை விடையானை வேதியனை விரவாரார் புறமூன்று எரிய செற்ற படையானை பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை உடையானே தகுமோ இந்த உள்ளிழையால் உள் மெரிவு என்று எடுத்து பாட நாற்றம் துறை வக்காலத்து வாங்கிட்டா நிச்சயமா கேள் ஜெயிச்சிடும். சியார்தாஸ் வக்காலத்து வாங்கினா நிச்சயமா கேஸ் ஜெயிச்சிடும். சிஆர் ராசு வக்காலத்து வாங்கின மாதிரி நான் ஞானத்தை வந்துட்டு வக்காலத்து வாங்கிட்டேன். என்ன பண்ண சடையானே அவங்க ஓட்டு போட மாட்டானேன்னு படிக்காதவனுக்கெல்லாம் வேலை கொடுக்குறான். ஓட்டு வேட்டையாடுறான் ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் சொன்னா என் மேல கோபப்படுவாங்க. அவ்வளவும் உலக க்ஷேமத்துக்காக பாடுவிட அவனும் ஓட்டு வரல. உதவாக்கரையெல்லாம் மேல உட்கார்ந்து நாட்ட நீ மணி முடியா ஓட்டுக்காக பாடுபடுற சாடையானே எவ்வுயிர்க்கும் தாயானானே சங்கரன் சம்ன சுகம் கரம்னா செய்வது சங்கரனை சசிகந்தம் மௌலியானே விடையானை வேதியனை வேதியன்னா ஒன்றை ஒன்றாக வேதிக்கின்றவன் பரிசு வேதி சூலப்படையானை பங்கயத்தி மேவினானும் எல்லாரும் தலையில் பாம்பானையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானே உடையானே தகுமோ. இப்ப நான் பாடின பாட்டு தெய்வ சேக்கிழார் பார்க்க ஞான சம்பந்த பாடினதா சேக்கிழார் பாரு. ஒரு நுட்பம் சொல்ல போறேன். நானே எத்தனை நாளைக்கு சொல்றது வெளியிருக்கிற சந்திரன் வளர்றான் தேயறான் இல்லையா? பரமசிவன் தலையில் இருக்கிற சந்திரன் வளர மாட்டான். என்னைக்கும் பிறை மயிலும். இதை ஏன்னு யாராவது யோசிச்சுங்களா? இவ்வளவு நல்ல எப்பதான் யோசிக்கிறது? நாம யாருக்கும் குத்தம் பண்ணாலும் மன்னலாம். தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு வந்த மனைவிக்கு துரோகம் பண்ண நான் உண்மையா சொல்றேன். கல்யாணம் பண்ண மறுநாளே அம்மாவை துறந்து அப்பாவை துறந்து சகோதரரை துறந்து வீட்டை தேரையே விட்டுடுறாங்க. திருமதி சுப்பிரமணியன், திருமதி வெங்கடாச்சலம், புருஷன் பேர் அம்மா பாவ. ஐயோ அவனுக்கு பாவக்கண்ணா பெரியன அடிக்கடி பாவ எனக்கு பிடிக்காது அவங்களுக்காக. தினம் 7 மணிக்கு தாயார் வீட்டில் எழுந்த அம்மா கல்யாணம் ஆனால் 5 மணிக்கு எழுந்துக்கிறார். ஏம்மா அவங்க 5:30 மணிக்கு வெளியே போறவங்க. அதுக்கு இப்படி தன் வாழ்க்கையே தன்னுடைய கொள்கையை எல்லாத்தையும் மாற்றிக்கின்னு எல்லாரையும் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த மனைவி மனசு நோக வைக்கலாம. மனைவி மனசு நோக வைக்கிற ஆம்பளை யாராவது இருந்தால் இன்னையிலேருந்து இருக்கக்கூடாது. சந்தனம் என்ன பண்ணா, அவன் 27 மனைவி, கடைசி மனைவி கிட்ட காதல், மற்ற மனைவிகிட்ட மோதல். அவன் வந்து காலில் விழுந்து சுவாமி என்ன பண்ணாரு, அடைக்கலம் புகுந்தவனை ஆதரிக்கிறார். ஆனா உன்னை முழுக்க மன்னிக்க மாட்ட, என் தலையில நீ தேஞ்சே இருக்கணும். பொண்டாட்டுக்கு துரோகம் பண்ணவனை நான் முழுக்க மன்னிக்க மாட்டேன்னு உலகம் தெரிய வேண்டும் என்று தேஞ்ச சந்திரனை வச்சுங்கிறாராம். அதான் சசி கண்டம் மௌரியா. கண்டம்னா தெரிஞ்சது உடஞ்சி போனது. சசினா சந்திரன். சசி கண்டம் மௌரியானை விடையானை
இதெல்லாம் என்னுடைய நூல்களை எழுதி வச்சு. இந்த கருத்து இதுவரைக்கும் யாரும் சொல்லுங்க, எனக்கு தெரியவில்லை இது வெளிவராத கருத்து. அப்படி சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணாரு, மாண்ட செட்டி மகனை மீண்டும் எழுப்பிட்டார் கோயில் மேளம், கோயில் அர்ச்சகர் அப்பவே கல்யாணம். மண்டி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறையிலை, கண்ணி நல்லகுதுரும் கழுமல வளநகரு, பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே.